வணக்கம் நண்பர்களே, லூக்காவை போல மீன்கள் கூட வாழும் சின்ன பையனை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, கடலில் ஏற்பட்ட விமான விபத்தில் ஒரு சின்ன பையன் உயிர் பிழைக்கிறான். அவனை குட்டி டால்ஃபின் ஒன்று அன்போடு தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டுது. தண்ணியில் மூச்சு விட கஷ்டப்பட்ட பையனை உடனே மேலே கூட்டிட்டு போய் சுவாசிக்க வைக்குது. இந்த நொடியிலிருந்து அவனை தாம் பையனாக ஏற்றுக்குது டால்ஃபின் அம்மா. அதே போல் குட்டி டால்ஃபின்னும் அவனை தம்பியாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக விளையாடுது. அப்போது விசித்திர மருந்து மூலமாக காட்ஜில்லா போல பெருசான ஆக்டோபஸ் கடல் வாழ் உயிரினங்களை கட்டுப்படுத்தி கலவரம் பண்ணிட்டு இருக்க, சின்ன பையனும் இந்த குட்டி டால்ஃபினும் அதை எதிர்த்து போராடி மனிதர்களோட உதவியை கொண்டு எப்படி தோக்கடிச்சாங்க, இந்த வினோத மருந்தை யார் தயாரிச்சா, மர்மமான முறையில் நடந்த விமான விபத்துக்கு காரணம் என்னன்ற சுவாரஸ்யமான கதையை சிறப்பான அனிமேஷனில் 2022 முகமதோட இயக்கத்தில் வந்த டால்ஃபின் பாய் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் வினோத கடல் மீன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்த குட்டி டால்ஃபின் இருட்டான இடத்த பார்த்து என்ன இருக்குன்னு ஆராய போகுது. இதோட பேர் ஸ்னோபால். அங்கே பதுங்கி இருந்த முரட்டு ஆக்டோபஸ் என்னப்பா வழி தவறி என் வாய்க்கு நொறுக்கு தீனியாக வந்துட்டியான்னு நெக்கலா பேசுது. நான் எங்கள் அம்மா கிட்டேயே போகிறேன், உன்னை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணுது ஸ்னோபால். அதோட ஃபின்ஸை இறுக்கமாக பிடிச்ச ஆக்டோபஸ் அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து எஸ்ஸாக முடியாது கண்ணே. சரி, கடலோட சொல்ல முடியாத விதி என்ன தெரியுமா, தனியாக வந்தாலே தீனி தான் புரிஞ்சுக்கோன்னு மிரட்டுது. அப்போது மம்மி டால்ஃபின் வர்றதை கவனித்து ஆள விட்றா சாமின்னு பதுங்குது ஆக்டோபஸ். பயபுள்ள குட்டியை சமாளிக்கலாம், ஆனால் பெருசுகிட்ட சிக்கினா சதைச்சிடும்னு தெரிஞ்சு மறைவாக நிற்குது. ஸ்னோபால் கிட்ட இந்த இடத்துல மோசமான மீன்கள் இருக்கும், தனியாக வரக்கூடாதுன்னு கண்டிச்சு கூட்டிகிட்டு போகுது மம்மி டால்ஃபின். அதை கேட்டு செம்ம கடுப்பான ஆக்டோபஸ் யாரை பார்த்து மோசம்னு சொன்னேன், என் நாச வேலையை காட்டுறேன் பாருன்னு மிகப்பெரிய பைப்பு விரிசல் விட்ட சங்கிலியால் தொங்கிட்டு இருக்கிறத கவனிச்சு அறுத்து விடுது. அதில் சிக்காமல் சிறப்பாக ஸ்னோபாலை காப்பாற்றி கூடவே கூட்டிட்டு மேலே நீந்தி போது மம்மி. ஆனால் ஒரு பைப்பில் பூந்து போகிறப்போ இடுக்கலை மாட்டி அம்மா டால்ஃபின் மட்டும் வெளியே வர முடியாதபடி சிக்கிடுது. அந்த சமயம் மூச்சு விட தவிச்ச ஸ்னோபால் மேலே நீந்தி போக ஆக்டோபஸ் வழி மறைச்சி கலாட்டா பண்ணுது. அப்போது ஒரு பிளேன் செதஞ்சு போய் கீழே விழுது. அம்மா டால்ஃபின் பைப்பிலிருந்து வெளியேறி குட்டியை தேடுது. அங்கே மூழ்கி போன பிளேன்லேருந்து ஒரு ஆண் குழந்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து நாம் இதை வச்சுக்கலாமான்னு கேட்க, பாப்பா மூச்சு விட கஷ்டப்படுறதை கவனிச்சு மேலே தூக்கிட்டு போகுது அம்மா டால்ஃபின். அப்ரப்டா கடல் சபையை கூட்டி இந்த விஷயத்தை விசாரிக்குது மீன் குழு. அதில் குழந்தையோட காலு கையை பார்த்து கண்டிப்பாக இது நம்ம இனத்தை சேர்ந்ததில்லைன்னு சொல்லுதுங்க. இந்த கும்பலை பார்த்து குட்டி பாப்பா ஜாலியாக சிரிக்குது, நத்தவோட பிடிச்சி கடிக்குது. அதை கவனிச்சு எல்லாம் பதறி போதுங்க. அப்போது சில நிமிஷத்திலேயே பாப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதும் ஸ்னோபால் மேலே தூக்கிட்டு போகுது. அந்த சமயம் ஆமராஜா பிரச்சனையை விசாரிக்க வருது. எல்லாம் ஒன்று கூடி வினோத இனத்திலிருந்து ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்க சொல்லுது ஸ்னோபாலு. அதை நீங்கள் தான் கண்டிக்கணும் தலைவரேன்னு முறையிடுதுங்க. அப்போது ஸ்னோபால் பாப்பாவை கூட்டிகிட்டு கீழே வந்ததும் ஆமராஜா கூட அன்பாக பழகுது பாப்பா. அதை கவனித்து இவன் நம்ம கூடவே இருக்கலாம், ஆனால் பிள்ளைய பார்த்துக்கிற பொறுப்பு உண்டுன்னு டால்ஃபின் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகுது ஆமை. அதன்படி ஸ்னோபால் கூட பாசமாக விளையாடினாலும் அதோட சேட்டையில் சிக்கி அடிபடாமல் பார்த்துக்கிற வேலையை சிறப்பாக செய்யுது. எப்படியோ இவங்க ஒரு குடும்பமாக கடலுக்கடியில் வாழத் தொடங்குறாங்க. தூங்கும்போது பெரிய முட்டை விட்டு மூச்சு காத்துக்கு உதவி செய்கிறதுலேருந்து திமிங்கலத்தோட முதுகலை சொருவி வானத்தை நோக்கி பறக்க வச்சதும், பொத்துன்னு கடலில் விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறப்போ அலறி அடித்து காப்பாற்றுறது வரைக்கும் அம்மா டால்ஃபின் அட்டகாசமாக செய்யுது. ஸ்னோபாலை விட வளர்ற பையனை பாசமாக பார்த்துக்குது. அவன் மணலில் புதஞ்சி மீனை பார்த்து தலையை சொருவி சேட்டை பண்ணுறான். ஷாக் அடிக்கிற மீனை பயமே இல்லாமல் தொட போகிறான். ஆனாலும் ஸ்னோபால் அவனை காப்பாற்றி மேலே உட்கார வச்சு உல்லாசமாக ரைடுக்கு கூட்டிகிட்டு போகுது. இரும்பு மேடையில் உட்காந்து வெளி உலகத்தை பார்க்க வைக்குது. கலர் செடியை வச்சு குடும்பமாக இருக்க ஓவியத்தை இவன் வரைஞ்சி அசதியில் முட்டை உள்ள தூங்கிடுறான். இப்படி நாலடைவில் கருத்து தெரிஞ்சு மீனுக்கு ஃபின்ஸ் இருக்குது, நமக்கு விரல் இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு நான் ஏன் வித்தியாசமாக இருக்கேன்னு ஸ்னோபால் கிட்டே கேட்குறான். உன்னை செதஞ்சு போன பிளேன்லேருந்து தான் தூக்கிட்டு வந்தோம்னு உளறிடுது ஸ்னோபால். அதை கேட்டு என்ன சொல்கிறேன்னு அதிர்ச்சியான பையன்கிட்ட சும்மா சொன்னேன்னு சமாளிக்குது. அதை ஏற்றுக்க முடியாமல் என்னை பிளேன் இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு அடம்புடிகிறான் தம்பி. அதுக்கு மறுப்பு சொல்லாமல் ஆக்டோபஸ் வாழ்கிற பகுதிக்கு அழைச்சிட்டு போகுது ஸ்னோபால். அந்த பிளேனோட கதவை கஷ்டப்பட்டு திறந்து தனியாக உள்ளே போன பையன் ஸ்னோபாலை கூப்பிடுறான். அது விளையாட்டு காட்டி உள்ளே வந்த உடனே பலாருன்னு அடிச்சிடுறான். வழியில் மூஞ்ச மூடினதும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான் தம்பி. இதை போய் வலிக்குதுன்னு சொன்னால் என் பலத்துக்கு தான் அசிங்கம்னு பெருமை பேசும்போது பச்சை கலர் உருண்டையை நொறுக்கு தீனியாக நினச்சி ஜாலியாக சாப்பிடுது ஸ்னோபால். பையன் சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட டாலர் கிடைக்குது. அதை எடுத்து என்ன போலவே இருக்காங்க பாத்தியான்னு சொல்லி சந்தோஷமாக கழுத்தில் மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோபால் கூட சேர்ந்து பச்சை உருண்டையை சாப்பிட்டு சொர்க்கத்தில் நீந்திரா போல நினச்சி பார்க்குறான். அப்படியே வலையை போட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் படகுல உட்காந்துருக்க பெருசை பயமுறுத்தி அலற வைக்கிறதுங்க ரெண்டும். அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கப்போ பையன் மட்டும் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஸ்னோபாலுக்கு மசாஜ் பண்ணி திரும்பவும் அந்த பகுதிக்கு நாம் போகலாம்னு கேட்க, ஆபத்தே இருந்தாலும் சூப்பர் ஸ்நாக்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்கிறத கேட்டு
என் பேச்ச மதிக்காம ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடுது அம்மா டால்ஃபின். ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள் பிள்ளையே கிடையாதுன்ற விஷயத்தை ஏன் மறைச்சிங்க? இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வினோத டால்ஃபின்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு கத்தி பேசுகிறான் தம்பி. என்னப்பா அம்மாவையே எதிர்த்து பேசுகிறேன்னு டால்ஃபின் கேட்க, பொய் சொல்கிறவங்க என்னோட அம்மாவா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே பதில் பேச முடியாமல், வாங்க நானே உங்களை பிளேன் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆபத்தான இடத்துக்கு போகுது அம்மா டால்ஃபின். அங்கே அசுரத்தனமாக வளர்ந்த முள் செடியை பார்த்து ஸ்னோபாலும் பையனும் பயந்து நிற்க, நான் உள்ளே போகிறேன் நீங்கள் பத்திரமாக இருங்க, இப்போ நான் எதை கண்டுபிடிக்கணும்னு கேட்குது அம்மா. அந்த டாலரில் இருக்க ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பற்றி வேற எதனா தடயம் கிடைக்குதான்னு தேட சொல்ல, சரின்னு போன அம்மா டால்ஃபின் கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான் தம்பி. உன் மேலே எனக்கு எந்தவித கோபமும் இல்லைப்பா, அண்ணன் கூட ஜாக்கிரதையாக நில்லுன்னு சொல்லிட்டு உள்ளே போகுது மம்மி டால்ஃபின். அப்போது வழியை மூடின செடியை பார்த்து ரெண்டும் பதறுதுங்க. செதஞ்சி போன ஃப்ளைட்டில் நுழைஞ்ச மம்மி டால்ஃபினை உள்ளேயே அடைச்சி வைக்க முடிவு பண்ணி கதவை சாத்திட்டுது ஆக்டோபஸ். அதை கவனித்து கஷ்டப்பட்டு அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறான் தம்பி. ஆனால் மூச்சு முட்டி மூக்கில் ரத்தம் வந்து மயங்கி விழுந்துடுறான். உள்ளே இருந்த மம்மி டால்ஃபின் தயவு செய்து உன் தம்பியை காப்பாத்துன்னு கெஞ்சி கேட்க, ஸ்னோபால் முதுகை யூஸ் பண்ணி முள் செடியை கடந்து மேலே போய் தம்பியை புழைக்க வச்சிடுது. அப்ரப்டாக இந்த விஷயத்த ஆமைகிட்ட சொல்லி உதவி கேட்குதுங்க ரெண்டும். ஆனால் மற்ற மீன்கள் எல்லாம் தேவையில்லாமல் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு உங்களை யார் போக சொன்னான்னு கத்துதுங்க. அப்போது முரட்டுத்தனமாக வளர்ந்த ஆக்டோபஸ் மேலே வந்து, என்னடா சல்லு மீன்கள் சபையை கூட்டி சில்லி விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணுது. எங்கள் அம்மாவை தேட சொல்கிறது உனக்கு சில்லி விஷயமானு சண்டைக்கு வந்த ஸ்னோபாலை ஒரே அடியில் தூக்கி வீசுது ஆக்டோபஸ். உடனே தம்பி அதை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வர போராடுறான். அதுக்குள்ளே விஷப்புகையால் மொத்த மீன்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருது ஆக்டோபஸ். இதை எதிர்த்த ஆமையை பிடிச்சி, நண்பா நான் சின்னதாக இருக்கப்போ உனக்கு பயந்தேன், ஆனால் பச்சை கலர் நொறுக்கு தீனியை தின்னு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன்னு தற்பெருமை பேசுது. அந்த சமயம் சகஜ நிலைமைக்கு திரும்பின ஸ்னோபால் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. தம்பி பதுங்கி நின்று நேரம் பார்த்து பாயறதுக்கு வெயிட் பண்ணுறான். ஆக்டோபஸ் ஆமை கழுத்தை பிடிச்சி நெருக்கும்போது ஸ்னோபால் அதை அட்டாக் பண்ணுது. ஆனால் சிறப்பாக செயல்பட்ட ஆக்டோபஸ் கலவரமாக ஸ்னோவை பிடிச்சி, என்ன பாலிய நண்பா எப்படி இருக்கேன்னு கேட்டு பயங்கரமாக இருக்குது. அப்போது குச்சியை பின்னாடி வச்சுட்டு ஆக்டோபஸ் வாழை பிடிச்சி கடிக்கிறான் தம்பி. அவனை பிடிச்சி தூக்கும்போது எங்கள் அம்மாவை காப்பாற்ற விடுறான்னு கத்துறான். எப்பா உனக்கு அம்மா டால்ஃபின்னா, விசித்திரமாக இருக்கே, உன் இனத்தை சேர்ந்தவங்க நிலத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் வளராதன்னு கிண்டல் பண்ணுது. அப்போது மீன் பிடிக்கிறவங்க வலையை வீசிட்டு வர ஆக்டோபஸ் ஆமையை போட்டு தள்ளி கலவரம் பண்ணுது. ஸ்னோபால் அதோட கையை கடிச்சு வெளியேறுது. ஆனால் ஆக்டோபஸுக்கு அடிமையாக மாறின சூரா பையனை வலையில் மாட்டி விடுது. அந்த வலையை போட்ட பெருசு பையனை பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையில் சேர்க்குறாரு. அங்கே கொழுக் முழுக்குன்னு சப்பியாக இருந்தாலும் எங்கப்பா கண்டுபிடிச்ச இந்த பையனை கேட்க, வலையில் மாட்டினா வாரிட்டு வந்து போட்டேன், என்னை எதுன்னுப்பாரு, நான் திரும்பவும் கடலுக்கு போகிறேன்னு கிளம்புறாரு. இந்த மனுஷன் மயக்கத்தில் இருக்க பையன் கழுத்தில் போட்ட டாலரை வியந்து பார்க்குறாரு. அவனுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு குரட்டை விட்டு தூங்குறாரு. செத்த நேரத்தில் சகஜ நிலைமைக்கு வந்த தம்பி தட்டில் வயனமாக வச்ச மீனை வாயாலேயே தின்னுபுட்டு சைலண்ட்டாக இங்கேருந்து எஸ் ஆகலாம்னு கிளம்புறான். அவன் சத்தம் கேட்டு எங்கடா போகிறேன்னு பிடிச்சி இழுகிறாரு சப்பி. பயத்தில் அவரை தள்ளிவிட்டு நடக்க முடியாமல் தவழ்ந்து போகிறான் தம்பி. இந்த சீனை நாம லூக்கா படத்தில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை பாருங்க, சேமாக தான் இருக்கும். சரி கதைக்கு வருவோம். தம்பி கரையை நோக்கி போகும்போது பல டால்ஃபின்ஸ் கடலை விட்டு கரை ஒதுங்கியிருக்கிறத பார்த்து வருத்தப்படுறான். அங்கேருந்த ஒரு மீன் உங்கள் அண்ணனை போய் காப்பாற்றுப்பான்னு சொல்ல கண் கலங்கி ஸ்னோபால் பக்கம் போகிறான். தயவு செஞ்சு என்னை தனியாக தவிக்க விட்டு போகாதுன்னு கெஞ்சி கேட்குறான். உடனே சகஜ நிலைமைக்கு திரும்பின ஸ்னோபால், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது தான் என் மொத கடமை, அதை செய்யாமல் எங்கே போயிடுவேன்னு பாசமாக சொல்லுது. சரி இங்கே எப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு கேட்க, ஆக்டோபஸுக்கு பயந்து வேகமாக நீந்தி வந்தோம், கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே இங்கே கிடக்கிறோம், நல்ல வேலை உன்னையும் இழந்துடுவனோன்னு பயந்துட்டேன் தெரியுமான்னு பதட்டத்தில் உளறிடுது. அதை கேட்டு அம்மா இறந்துட்டாங்களான்னு கதறி அழுவுறான் தம்பி. அங்கே வந்த சப்பி, என்னப்பா தம்பி டால்ஃபின் கிட்டெல்லாம் பேசுகிறேன்னு கேட்க, இவன் பயந்து போய் வா இங்கேருந்து எஸ் ஆகலாம்னு சொல்கிறான். ஆனால் அவர் ஸ்னோபாலை காப்பாற்றி கடலில் சேர்க்க முயற்சி பண்ணுறாரு. அந்த நல்ல எண்ணத்தை புரிஞ்சிட்டு தம்பியும் கூட சேர்ந்து தள்ளுறான். அப்போது அவர் கையை பார்த்து இவனை போலவே இருக்கிறத கவனித்து ஆச்சரியப்படுறான். ஸ்னோபாலை தண்ணியில் தள்ளி விட்டு சந்தோஷப்பட, தம்பி உன் டாலர் செயினை பார்த்தம்பா, அதில் இருக்க உங்கள் அம்மாவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, நீ கடலுக்கு போ ஸ்னோபால், நான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான் தம்பி. சரி அவங்கள எனக்கும் அம்மாவாக இருக்க சொல்லுன்னு சத்தியம் வாங்கிட்டு தம்பியை கட்டி பிடிச்சிட்டு போகுது ஸ்னோபால். பைபிளில் முத முறையாக தவழ்ந்து போகாமல் கெத்தாக நடந்து கரைக்கு வரான். அடுத்த நாள் விடிஞ்சதும் சேவை சண்டை விடுற இடத்துக்கு வந்த சப்பியாலு இந்த ஊர் தாதா கிட்ட புதுசாக கிடைச்ச பையனை பற்றி சொல்கிறாரு. அதை வச்சு ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை எப்படியாவது கழிச்சு கட்ட முயற்சி பண்ணுறாரு. இங்கே நல்லா தூங்கி எழுந்திரிச்ச தம்பி நடக்க தெரியாமல் தள்ளாடி கீழே விழுறான். அப்படியே தவழ்ந்து போய் கதவை திறக்கலாம்னு பார்த்தா பூட்டியிருக்கு. அந்த சமயம் சப்பியாலோட மனைவி இந்த இடத்துக்கு வராங்க. அப்போது ஓசியில் டீ குடிக்கலாம்னு காத்திருந்த பெருசுக்கு எதுவும் தராமல் வெறிப்பேத்திட்டு கணவரை தேடி போகிறப்போ பாப்பா மம்மின்னு கூப்பிட்டு கையை பிடிக்குது. அதை கவனித்த தம்பி அம்மாவை தேடி ஊருக்குள்ளே போகணும்னு ஜன்னல் வழியாக தப்பிச்சிடுறான். இவங்க சப்பியால பார்க்க பெரிய கப்பலுக்கு போறாங்க. அதே சமயம் தம்பி பார்க்குற எல்லாரையும் அம்மானு நினைச்சு கையை பிடிச்சி இழுகிறான்.
அவனை எல்லாரும் பாசமாக கொஞ்சிட்டு போகிறாங்களே தவிர கூட கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்க. ஆனால் பின்னாடியே விரட்டிட்டு போனவன் தொட்டியில் இருந்த மீன் காப்பாற்றுங்கன்னு கத்துறதை கேட்டு என்ன விஷயம்னு விசாரிக்கிறான். ஆமாம், உனக்கு எப்படி நான் பேசுறது கேட்குது? சரி, என்னை எப்படியாச்சும் இவனுங்க கிட்டே இருந்து காப்பாத்துப்பா, இல்லைனா வறுத்து தின்னுடுவாங்கன்னு கத்த உடனே தொட்டியை தூக்கிட்டு ஓடுறான். அவனை எல்லாரும் திருடுன்னு நினச்சி வெறித்தனமாக விரட்டிட்டு வராங்க. பையன் பல வித்தைகளை காட்டி மீன் தொட்டியை பறக்க விட்டு சிறப்பாக பிடிச்சி கெத்து காட்டி தப்பிச்சிட்டோம்னு முடிவு பண்ணா எல்லாரும் சுத்து போட்டு நிற்கிறாங்க. தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு மீன் கேட்க பையன் மீன் தொட்டியை தூக்கி கடலில் வீசிடுறான். அதில் என்ன சோகம்னா மீன் மறுபடியும் கடலில் விழாமல் கண்ணாடி தொட்டியில் விழுந்து கோபமாக கத்துது. இந்த பக்கம் டால்ஃபின் வளர்த்த பையனை பற்றி கேட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் தாதா மட்டும் எழுந்து வந்து அவனை வச்சு சிப்பி எடுக்கிற போட்டியில் முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுன்னு சவால் விடுறாரு. அதுக்கு ஒத்துக்கிறாரு சப்பியாள். அங்கே வந்த மனைவி யாரை வச்சு போட்டியில் கலந்துப்பீங்கன்னு கேட்க பையனை தலையிலாக தூக்கிட்டு வந்து மார்க்கெட்டில் கலாட்டா பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் நம்மளை பணக்காரனாக மாற்ற போகிறான்னு சொல்லி கொலக்கொடூரமாக முடிய வெட்டி விடுறாரு சப்பியாள். சின்ன பையனை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி பாசமாக அவனை குளிப்பாட்டுறாங்க மனைவி. அவன் மட்டும் போட்டியில் ஜெயிச்சிட்டான்னா அவங்க அம்மாவோட கலரி கழிச்சிட்டு போவன்னு சொல்கிறாரு சப்பியாள். அன்னிலேருந்து இவங்க வீட்டில் இன்னொரு குழந்தையாகவே வளர தொடங்குறான் தம்பி. மற்றவங்க கிட்டே இவன் பெருமையை சொல்லி பைசா வசூல் பண்ணி ஒரு படகை வாங்குறாரு சப்பியாள். அதை எடுத்துகிட்டு பையனை கூட்டிகிட்டு கடலுக்கு போய் டைவ் அடிக்க சொல்கிறாரு. அவன் முடியாதுன்னு சொல்ல கட்டாயமாக குதிச்சாகணும்னு வற்புறுத்துறாரு சப்பி. அப்போது அவரை தள்ளி விட்டு தம்பிக்கு துணையாக நிற்கிது ஸ்னோபால். அட போங்கையான்னு படகை திருப்பிட்டு கரைக்கி வராரு. அங்கேருந்து தனியாக ஸ்னோபால் கூட நீச்சல் போட்ட தம்பி கடலுக்கடியில் சூட்டு போட்டுன்னு எதையோ தேடுற பெருசை பார்த்து ஒன்றும் புரியாமல் முழிக்குதுங்க ரெண்டும். அந்த மனுஷன் இதுங்களை கவனித்து எதுவும் சொல்லாமல் போகிறாரு. அடுத்த நாள் பாறையில் உக்காந்து தூண்டியில் போட்டுட்டே பையன்கிட்ட எனக்காக போட்டியில் நீ ஜெயிச்சா பக்கத்து தீவில் இருக்க உங்கள் அம்மாவை காட்டுவேன், என்ன டீலா நோ டீலான்னு கேட்க தம்பி டப்புன்னு குதிச்சு ஸ்னோபால் கிட்ட விஷயத்தை சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்குறான். அம்மாவுக்காக தாராளமாக சம்பவம் பண்ணலாம்னு சொன்னதும் படகுல நின்று இவர் மேலே வாசிக்க பையன் சிறப்பாக டைவ் அடித்து சிற்பிகளை பொறுக்கிட்டு வரான். அதை பார்த்து மவனே கண்டிப்பாக போட்டியில் நாம தான் ஜெயிக்கிறோம்னு நம்பிக்கையோடு சொல்கிறாரு சப்பி. ஒரு வழியாக போட்டி ஆரம்பிக்க தாதா பெரிய கப்பலோடு வந்து சேர்றாரு. சின்ன படகுல தம்பியோட வந்த சப்பியாள் கர்வத்தோடு நாம தான் ஜெயிக்க போகிறோம்னு நிற்கிறாரு. போட்டியில் ஃபஸ்ட்டு முரட்டு அடியாலை இறக்கி விடுறாரு. அடுத்து குரங்கு போல தவிரவன், தவளை போல தாவுறவன், கடைசியாக டம்பிள்ஸை தூக்கிட்டு வந்த பயில்வானை இறக்கி கெத்து காட்டுறாரு தாதா. இவங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கடலில் தலையை விட்டு ஸ்னோபாலுக்கு சிக்னல் தரான் தம்பி. இதை வேடிக்கை பார்த்த சின்ன பசங்க நிச்சயமாக தம்பி தான் ஜெயிப்பான்னு கத்துறாங்க. அப்ரப்டா போட்டி ஆரம்பித்ததும் தாதாவோட ஆளுங்க சிறப்பாக குதிச்சு ஆழத்தில் இருக்க சிற்பிகளை பொறுக்க தொடங்குறாங்க. பின்னாடியே குதிச்ச தம்பி எல்லாரையும் தாண்டி அதல பாதாளத்தை நோக்கி போகிறான். அதை கவனித்து வாயை புலகிறாங்க ரெண்டு பேர். இவன் ஸ்னோபால் மூலமாக காற்றை உறிஞ்சிட்டு சிற்பிகளை எடுக்க போகிறான். அப்போது டாலர் செயின் கீழே விழுது. இதை வேடிக்கை பார்த்த பெருசு நைஸாக டாலர் ஆட்டையை போட்டுடுறாரு. மேலே வந்த தாதா ஆளுங்க பையன் பொழைக்க மாட்டான்ப்பா, பாதாளத்துக்கு போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரலோகம்தான்னு கிண்டல் பண்ணுறாங்க. என்னப்பா சப்பி உன் டால்ஃபின் குழந்தை பூட்ட கேஸ் தான் போலையேன்னு சொல்ல அவன் எல்லா சிற்பிகளையும் வாரிட்டு வருவான், அதை பார்த்து வைத்தறிச்சல் பட போறீங்கன்னு நிக்கலா பதில் சொல்கிறாரு. அப்போ பெட்டு வச்சுக்கலாமா, நீ ஜெயிச்சா என் கப்பலை தரேன், நான் ஜெயிச்சா உன் வீட்டை எடுத்துப்பன்னு கேட்குறாரு தாதா. அவ்வளோதானே, கப்பலை கொடுக்க ரெடியாயிருன்னு சொல்கிறாரு சப்பி. சரி நம்ம வாத்தியங்களை நிறுத்துங்க, நீ உன் தாளத்தை வாசின்னு சப்பி கிட்ட சொல்கிறாரு தாதா. அதே சமயம் கீழே போன பையனும் ஸ்னோபாலும் அரிய வகை சிற்பிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது மேலே சத்தம் கேட்டு போட்டி முடிய போகுதுன்னு தெரிஞ்சு கொஞ்சமாக கிடைச்ச சிற்பிகளோட மேலே போகிறான். ரொம்ப நேரம் ஆயும் பையன் திரும்பி வரலன்னு சப்பி கடுப்பில் உட்காரும்போது தம்பி வந்த உடனே ஆர்வமாக தூக்கி விட்டு சிற்பிகளை கொட்டி பார்க்குறாரு. அவங்கள விட ரொம்ப கம்மியாக இருக்கிறது தெரிஞ்சு உன் வீட்டை அண்ணன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு தாதா. வேற வழி இல்லாமல் கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காந்த சப்பி கிட்ட விலை உயர்ந்த முத்துக்களை காட்டுறான் தம்பி. அட்ரா சக்க, இதை வச்சு ஏகப்பட்ட கப்பலை வாங்கலாமேனு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு சப்பி. ஆனால் அவர் மனைவி எதுவும் சொல்லாமல் கரையிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இவங்க படகுல கொக்கியை போட்டி இழுக்க சப்பி முத்துக்களை முழுங்கி எதுக்கும் ரெடியாக இருக்காரு. ஆனால் பூமரங்கை வீசி சப்பியை மட்டையாக்குறாங்க மர்ம கும்பல். செத்த நேரத்தில் சுயநினைவுக்கு வந்த சப்பி முன்னாடி பெண் கடல் கொள்ளையர்கள் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. அதுலேயும் சொரா மீனை பிடிச்சி எதுக்காக வித்தியாசமாக நடந்துக்குதுன்னு ஆரஞ்சிட்டு இருக்காங்க. தம்பியை இவர் கூடவே கட்டி போட்டு முத்துக்களை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்க தலைவன் முழுங்கிட்டாருன்னு சிரிச்சிட்டே சொல்கிறான் தம்பி. இன்னொரு பக்கம் படகுக்கு வந்த பெருசு சைலண்டாக பதுங்குது. அதை கவனித்த டால்ஃபின் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. கப்பலில் பயத்தை கிழிச்சு முத்துக்களை எடுக்கலாம்னு ஒருத்தங்க சொல்ல இன்னொருத்தங்க பழத்தை கொடுத்து பதுசாக எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதன்படி ஏகப்பட்ட பழத்தை சாப்பிட்டு ஏப்பம் விடுறாரு சப்பி. அவரை உற்சாகப்படுத்த வாத்தியம் வாசிச்சு குத்தாட்டம் போடுறாங்க மூணு பேரும். கூட சேர்ந்து சப்பி ஜாலியாக டான்ஸ் ஆடுறாரு. அந்த கேப்பில் சுறா மீன் தம்பிக்கிட்ட உதவி கேட்க கஷ்டப்பட்டு அதை கடலில் தூக்கி வீசுகிறான். அப்போது கீழே எட்டி பார்த்த ஸ்னோபால் ஒதுங்கி போகுது. தம்பி உன்னை மறக்க மாட்டம்பான்னு நன்றி சொல்லிட்டு போகுது சுறா. கூடிய சீக்கிரம் அம்மாவை பார்க்க போகிறோம்னு ஸ்னோபால் கிட்ட சொல்கிறான் தம்பி. அப்போது ஓவர் ஆட்டம் போட்ட சப்பியை கட்டி அவங்க தீவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மூணு பேரும். இதை படகு மூலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த பெருசு நோட்டம் விடுது. கண்ணை மூடி கூட்டிட்டு வந்தாலும் சப்பி இந்த தீவை பற்றி சரியாக சொல்கிறாரு. பின்னாடியே ஜாலியாக ஃபாலோ பண்ணிட்டு வரான் தம்பி.
இந்த இடத்துல இருக்க பாட்டிமா பெரிய குண்டான்ல வினோத மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சப்பியை பார்த்து, ஏன்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல பொழைச்ச பொண்ணு கோமாக்கு போனதும் அவளை காப்பாற்ற உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரணும் போனவன் இப்பதான் வந்திருக்கியான்னு கோபத்துல கத்துறாங்க. ஆனா தம்பி படியில இறங்கி மருந்து நீர்ல மிதந்துட்டு இருந்த அம்மாவை பார்த்து கலங்கி போறான். அவங்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க பாட்டிமா. என்ஜின் கோளாறு ஏற்பட்ட விமானம் ஒண்ணு சப்பியோட பெரிய படகுல மோதி வெடிச்சு செதறிச்சு. அதுல உயிர் பொழைச்ச பொண்ணு அவ குழந்தைய டால்பின் கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, தம்பிதான். உன்னை எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா உங்க அம்மாவை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவன இப்பதான் திரும்பி பாக்குறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க நிச்சயமா இறந்துடுவாங்கன்னு நினைச்சுதான் போயிட்டேன். இப்ப அவங்க பையனை பார்த்தேன், அவனை இங்க அழைச்சிட்டு வர நினைச்சேன்னு சொல்றாரு சப்பி. சரி அதை விடு, பையனோட அம்மா உடம்புல கருப்பு திரவத்தோட மாத்து மருந்து இருக்கு, அதை வச்சுதான் அவளையே குணப்படுத்த முயற்சி பண்றோம்னு சொல்றாங்க பாட்டிமா. அப்போ மறைவான் இன்ன பெருசு வெளியே வந்து உங்க அம்மாவை காப்பாத்துற மருந்து பிளெயின்ல தான் இருக்கு, அதை தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன். கண்டிப்பா உன்னாலையும் டால்பினாலையும் அதை எடுத்துட்டு வர முடியும்னு சொல்றாரு. இதை கேட்ட பாட்டிமாவும் சப்பியும் பிள்ளைய கடலுக்கு அடியில அனுப்ப முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. ஆனா தம்பி அம்மாவுக்காக நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தாத்தாவை கூட்டிட்டு கடலுக்கு போறான். இன்னொரு பக்கம் மீன் பிடிக்க போன ஆளுங்க கிட்ட கணவரை பத்தி கேட்கறாங்க மனைவி. லைட் ஹவுஸ்ல தேடி பாருங்க, கண்டிப்பா அங்கதான் இருப்பாருன்னு சொன்னதும் மனைவி அங்க போய் பாக்குறாங்க. ஆனா ஆளை தான் காணோம். இங்க தாத்தாவை கூட்டிட்டு எப்பவும் இரும்பு மேடம் மேல வந்து நிக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வரான் தம்பி. அங்க இருக்க ஸ்னோபால் கிட்ட அம்மாவை காப்பாத்த நாம ஃபிளைட்டுக்கு போகணும்னு சொல்றான். அங்க ஆக்டோபஸ் இருக்கேப்பா, எப்படி அவனை தாண்டி போறதுன்னு கேக்குது ஸ்னோ. வேற வழி இல்ல, வா போலாம்னு கூட்டிட்டு நீந்தி போறான் தம்பி. அங்கிருந்து கலர் கோகைக்குள்ள நுழைஞ்சதும் பல 100 நண்டுங்களை கட்டுப்படுத்துற பொட்டு வச்ச ஓட்டுல வாழ்ற லாப்ஸ்டரு எங்களை தாண்டி போங்க பாக்கலாம்னு சவால் விடுது. பொசுக்குன்னு அந்த ஓட்ட புடுங்கி யாருக்கு வேணும்னு கேட்டு தூக்கி வீசுறான் தம்பி. உடனே ஒட்டுமொத்த நண்டும் அதை எடுக்க ஓடுதுங்க. அதை பார்த்து வெறுப்பான லாப்ஸ்டர் கிட்ட சரி வரட்டான்னு வெறுப்பேத்திட்டு உள்ள போறான் தம்பி. அங்க மூங்கில் குச்சில வர காத்த சுவாசிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க ஆமராஜாவை சந்திச்சு உதவி கேட்டா, நீ வேற, அந்த ஆக்டோபஸ் பைபிள்ல என்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம், என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா மதிய நேரம் கேவலமா சத்தம் போட்டு அவன் கட்டுப்பாட்டுல இருக்க மீன்களை தின்னுவான், அந்த சமயம் நீங்க உள்ள போக முடியும். ஆனா ஜாக்கிரத, சுத்தி இருக்க புகைய சுவாசிச்சா நீங்களும் ஆக்டோபஸ் கட்டுப்பாட்டுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லுது ஆம. அதன்படி திமிங்கலம் முதற்கொண்டு தின்னு தித்ததையும் மற்ற மீன்களை கட்டுப்படுத்தி இப்போ தின்னுட்டு இருக்கிறதையும் பார்த்து பீதிலேயே பதுங்கி போதுங்க ரெண்டும். கொஞ்ச தூரத்திலேயே ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு வந்து பச்சை கலர் உருண்டையை திங்கலாம்னு முழுங்குது ஸ்னோபால். அதை துப்பிடு, நமக்கு வேணாம்னு தடுத்து உள்ளே இருக்க மருந்து பாட்டிலை கண்டுபிடிச்சி மேலே தூக்கிட்டு வரான் தம்பி. இதுக்காக ஆவலாக காத்துட்டு இருந்த பெருசு பாட்டிலை வாங்கிட்டு தம்பியை உதச்சி தள்ளி 10 வருஷம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு வில்ல மாதிரி பேசிட்டு இருக்க ஸ்னோபாலை கூப்பிட்டு படகை சுத்தி வட்டம் போட்டு எகிரி குதிக்கிறான் தம்பி. அவன் புடுங்கின பாட்டிலை வாங்குறப்போ ஒட்டுதாடி கையோட வந்துடுது. அப்போதான் இவன் வேசக்கார மோசமானவனு புரிஞ்சுக்கிறான் தம்பி. அப்போ உனக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து மீன்களை பெருசாக்குற மருந்தை கண்டுபிடிக்க நானும் பாடுபட்டேன். அதோட பயன்பாட்டில் உங்க அப்பா இறந்து போனாரு. ஆனால் உங்க அம்மா சிறப்பாக மருந்தை கண்டுபிடிச்சி அதோட விளைவு ஆபத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு ஃப்ளைட்ல தப்பிச்சு போக ரெடியானாங்க. அதை கேள்விப்பட்டு செம்ம கடுப்பாகி ஏவுகணையை வச்சு நான் தான் பிளெயினை தெரிக்க விட்டேன்னு சொல்லிட்டு மருந்தை கடல்ல ஊத்துறாரு. ஏண்டா இப்படி செஞ்சேன்னு தம்பி தாக்க வர சிறப்பா எகிரி மாபெரும் ஆக்டோபஸ் தலை மேல ஏறி நிக்கிறாரு. இந்த மருந்தை வச்சு ஆக்டோபஸை என் அடிமை ஆக்கிட்டேன், இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி ஈட்டி துப்பாக்கியால சுடுறாரு பெருசு. ஆனா ஸ்னோபால் தம்பியை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. அதே சமயம் கடல் ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான் பெருசுன்னு பாட்டிமா சப்பிலாம் செம்ம கடுப்புல இருக்காங்க. அப்போ ஸ்னோபால் தம்பியை கூட்டிட்டு வருது. ஆனா கருப்பு திரவத்தால பாதிக்கப்பட்டு நான் திரும்பி போறேன்னு சொல்லுது. இதை பார்த்து நாம ரெடி பண்ண மருந்தை கொண்டு வான்னு சொல்றாங்க பாட்டிமா. அவங்க கிட்ட பெருசு சொன்ன விஷயத்த அச்சு பிசராம ஒப்பிச்சு வருத்தப்படுறான் தம்பி. ஏன்பா, உங்க அம்மா நல்லது பண்ணதான் நினைச்சா, அதை கெட்ட வழியில பயன்படுத்தி நம்மளை போட்டு தள்ள நினைக்கிறான் பெருசு. கவலைப்படாத, உங்க அம்மா உடம்புல இருக்க மாத்து மருந்து உன் உடம்புலையும் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு ஆறுதல் சொல்றாங்க பாட்டி. அதன்படி மருந்தை கொண்டு வந்து டால்பின் வாயில ஊத்தினதும் சகஜ நிலைமைக்கு திரும்புது. தம்பி அதை கவனிச்சு சந்தோஷப்படுறான். அப்போ ஆக்டோபஸ் கடல் முழுக்க திரவத்தை பரப்பி மீன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. உடனே பாட்டிமா இது வரைக்கும் ரெடி பண்ண மருந்தை கடல்ல ஊத்த சொல்றாங்க. அதை கேட்டு 3 பேரும் மடையை திறந்து விட்டு மருந்தை ஊத்துறாங்க. தம்பி கிட்ட இதை சரி பண்ற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, ஆக்டோபஸை ஒழிச்சு கட்டுன்னு சொல்றாங்க பாட்டிமா. அப்ரப்டா ஸ்னோபாலை கூப்பிட்டு ஆக்டோபஸோட மோத கிளம்புறான் தம்பி. அதே சமயம் சப்பியோட மனைவி பெரிய போட்ல இந்த தீவுக்கு வந்து சேர்றாங்க. இந்த பக்கம் மற்ற டால்பின்ஸ் உதவியோட ஆக்டோபஸ் படையை எதிர்த்து வரான் தம்பி. இந்த சீனை பார்க்கும்போது சும்மா அவெஞ்சர்ஸோட எண்டு கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாபெரும் போர் ஆரம்பிச்ச உடனே ஸ்னோபால் மீன் கூட்டத்தை மேல கூட்டிட்டு போகுது. ஆமராஜா சுறா மீன் மூஞ்சிலேயே ஒன்று வச்சு கெத்து காட்டுது. ஷாக்கு மீன் கரண்ட் தாக்குதல் பண்ண ஆக்டோபஸ் மேலேயே திருப்பி விட்டு கலவரம் பண்ணுது ஸ்னோபாலு. அது மட்டும் இல்லாம திமிங்கலத்தோட உதவியால தண்ணியை மாத்தி மீன்களை சகஜ நிலைமைக்கு கொண்டு வராங்க ரெண்டு பேரும்.
ஆக்டோபஸை தவிர்த்து எல்லாரும் நல்லபடியா சுய நினைவுக்கு திரும்பி அட்டாக் மோட்ல ரெடியா நிக்குதுங்க. பெருசு போலியோ சொட்டு மருந்து போல ஆபத்தான திரவத்தை சொட்டு சொட்டா ஆக்டோபஸ் வாயில ஊத்தி தனியா கூட்டிட்டு போறாரு. அப்போ படகுல வந்த சப்பி மத்தவங்களோட டைவ் அடிச்சு ஆக்டோபஸ பிடிக்க வராரு. அதே போல தம்பி ஆமராஜா கிட்ட பெருச நாங்க பாத்துக்கிறோம், ஆக்டோபஸ நீங்க சமாளிங்கன்னு ஸ்கெட்ச் போடுறான். அங்கிருந்து கருப்பு திரவத்தை பரப்பும் ஆக்டோபஸ் கிட்ட நெருங்கி வெறுப்பேத்துற வேலையை சிறப்பா செய்யறான். சொரா மீன் அதோட காலை கடிச்சு கலவரம் பண்ண பலூன் போல பெருசாகிற மீன் மாத்து மருந்த வாயில ஊத்த முயற்சி பண்ணுது. அப்ரப்டா ஆக்டோபஸ் வாய முடியுது. கடைசியா சொராவையும் ஸ்னோபாலையும் பிடிச்சி கொல்ல போகுது. அப்போ சப்பி ஈட்டியால ஆக்டோபஸ குத்தி வலைய போட்டு பிடிக்க போராடுறாரு. அது வாயில திரவத்தை ஊத்தி அரக்கத்தனமா வளர வைக்கிறாரு பெருசு. அது காட்ஜில்லா போல உருவாகி பெரிய கப்பலை ரெண்டு நொடியில சதைச்சு கெத்து காட்டுது. அப்போ மண்டை மேல நின்று இந்த உலகத்தையே நான் ஆள போறேன்னு சொன்ன பெருச பொசுக்குன்னு முழுங்கிடுது ஆக்டோபஸ். அதை பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. அங்க இடி விழுந்து எண்ணெய் ஊத்தி வச்சதால பத்தி எரிய தொடங்குது. டைவ் அடிச்ச எல்லாரையும் நெருப்புல இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போதுங்க மத்த டால்பின்ஸ். அப்போ காட்ஜிலா போல வளர்ந்த ஆக்டோபஸ் தீவு மேல ஏறி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, என் ரத்தத்தை வச்சு அதை சரி பண்ணிடுறேன்னு முடிவெடுத்து திமிங்கலம் மேல ஓடி போய் மூச்சு காத்து மூலமா பறந்து மூக்குல வழியிற ரத்தத்தோட ஆக்டோபஸ் வாய்க்குள்ள போறான். கொஞ்ச நேரத்துல கடல் சகஜ நிலைமைக்கு திரும்புது. தம்பியை மீட்டு கொண்டு வர படகுல போய் மேல வாசிக்கிறாரு சப்பி. ஆக்டோபஸ சின்னதாக்கி மயங்கி விழுந்த பையனை ஸ்னோபால் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அம்மா. அவனை படகு பக்கம் தூக்கிட்டு போய் சப்பி கிட்ட ஒப்படைக்க நெஞ்சில அமுத்தி தண்ணியை வெளியேற்றுறாரு சப்பி. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஊர் மக்களும் கடல் மீன்களும் சந்தோஷமா வாழ தொடங்குறாங்க. சின்னதா மாறின ஆக்டோபஸ நண்டு கூட்டம் வெறித்தனமா துரத்திட்டு வருது. தம்பி ஸ்னோபால் கூட ஜாலியா விளையாடிட்டு நீந்தி போகும்போது அம்மா உயிர் பொழைச்சி பையன் கையை தொடறதோட படம் முடியுது. நம்ம லூக்காவை போல இந்த தீவுல மஜாவா என்ஜாய் பண்றான் தம்பி. இந்த படத்துக்கும் லூக்காக்கும் நிறைய வேறுபாடு இருக்கலாம், ஆனா கடைசியில எல்லாரும் ஒன்னு கூடி வாழ்றது தான் சந்தோஷத்தை கொடுக்குன்ற கருத்தூசி ஒன்னா இருக்கு. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.